வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி. இனி இந்த பொருள் கிடைப்பதில் தட்டுப்பாடு. ரேஷன் கடைகளில் தமிழகத்திற்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவை மத்திய அரசு குறைத்து விட்டதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். எனவே குடியத்தம் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு என செய்தி வெளியானது. இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர், 2021 8500 கிலோ லிட்டரும் 4500 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கிய மத்திய அரசு தற்போது 2300 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழகத்தில் பல ரேஷன் கடைகளில் மக்களுக்கு மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிலவும் எனவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் மண்ணெண்ணெய் கார்டு வந்து தற்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் மத்திய அரசு வந்து 2300 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்குவதாக, இதனால் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை ரேஷன் கடைகளில் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.